பேசு தமிழா பேசினியர்களுக்கு வணக்கம். குறிஞ்சாங்குளம் 1990ல இருந்து இப்போ வரைக்கும் பெரும் சமூக மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது, இப்போ தென்காசி மாவட்டம். அங்கே ஆதிக்க சாதியினருக்கும் அங்கே உள்ள பட்டியலினத்தவர்களுக்குமான பிரச்சனை. பட்டியலினத்தவர்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதிக்க சாதியினர் எங்களை வழிபாடு உரிமை கொடுக்கறதில்ல, எங்களுக்கு தீண்டாமை கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த சைடு ஆதிக்க சாதியினர் சைடு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியவாதிகளால் தான் எங்களுக்கு பிரச்சனை, ஒரு சின்ன விஷயத்த எந்த பிரச்சனையும் இல்லாத விஷயத்த இவ்வளோ பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1990ல இருந்து இப்போ வரைக்கும் காந்தாரியம்மன் கோயில் கட்ட அனுமதிக்கப்படலை, அப்புறம் திரசாமல் ஆலயம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலை புதுப்பிக்க அனுமதிக்கப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா மாடசாமி கோயில் பிரச்சனை இதெல்லாம் போயிட்டுருக்கு அந்த இடத்துல. அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை, முதல்ல குறிஞ்சாங்குளம் அப்படிங்கிறது வந்து தமிழ் தேசியவாதிகளால் தான் பேசப்படுது, தமிழ் தேசியவாதிகள் தான் தொல்லை தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது? கடந்த 30 ஆண்டுகளாக இருக்குது. சரி, 90களிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வழிபாட்டு உரிமைகள் சார்ந்த சிக்கல்கள் எத்தனை ஆண்டு காலமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இருக்குது. ஆமாம், ஆங்கிலேயர்கள் காலம் தொட்டு இந்த பிரச்சனை இருக்குது. அன்றைக்கு வந்து பார்த்தாலே தீட்டு அப்படின்னு ஒரு சமூகத்தை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த சமூகம் வந்து நல்லபடியாக உழைத்து பிழைத்து முன்னேறி தொழிற்பேட்டைகள் அமைச்சு வெள்ளக்காரங்க காலகட்டங்களே நல்லா வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகணுன்ற அடுத்த சமூக முன்னேற்றத்திற்கான நகர்வு எடுத்தாங்க. அப்போ அவங்கள வந்து இந்த பிற ஆதிக்க சமூகத்தினர் வந்து அவங்கள எதிர்த்து அவங்கள சண்டை போட்டு நிறைய சிக்கல்கள் நடந்துச்சு. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து 1900ஓடு முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு அப்புறமா பறையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல பொது இடங்களுக்கு வந்து எங்களை அனுமதிக்கணும், பொது நீர்நிலைகளில் தண்ணி எடுக்க விடணும், பொதுவான எல்லா பயன்பாடுகளும் எங்களுக்கும் அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அதில் குறிப்பானது அந்த வழிபாட்டு உரிமை. இப்போது இதில் வந்து நாடார்கள் ஒரு டைமில் வந்து அனுமதிக்கப்படாமல் இருந்தாங்க, அவங்க அவங்களுடைய உரிமையை பெற்றுட்டாங்க. இப்போ பறையர்களும் அதே தான் கேட்குறாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி வந்து அவங்க திரசம்மான்னு சொன்னில்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாதிய கொடுமைகளால் தான் நிறைய பேர் வந்து மதம் மாறி போகிறாங்க அப்படிங்கிற ஒன்று தமிழ்நாட்டில் பரவலாக வைக்கப்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. நீ சொல்கிற குறிஞ்சாங்குளம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்சிஎஸ்டிக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அதான். அங்கே இப்போ ஏன் அந்த பிரச்சனை பெருசாகுது அப்படின்னா, அங்கே மாடசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒளிப்பெருக்கி கட்டுறது தொடர்பான பிரச்சனை. ஒளிப்பெருக்கி வந்து அவங்க கட்டியிருக்காங்க, ஒளிப்பெருக்கி கட்டி கொண்டாடக்கூடாது அப்படின்னு அங்கே ஆதிக்க சாதியினர் மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து 1990ல இருந்தே நடந்துட்டு இருக்கு. 1990ல இருந்து என்னன்னா, காந்தாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் ஃபஸ்ட்டு அங்கே மண் சிலையான ஒரு கடவுள் காந்தாரியம்மனை வந்து செஞ்சு வழிபட்டு இருந்தாங்க அங்கே உள்ள மக்கள். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் வந்து கல் சிலை அமைக்கணும் அப்படின்னு காந்தாரியம்மன் கல் சிலை வந்து புளியங்குடியில் வந்து செய்யப்படுது. அந்த காந்தாரியம்மன் சிலையை வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அங்கே முதல் பிரச்சனை வந்து நடக்குது. அங்கே வந்து ஆதிக்க சாதியினர் எதிர்க்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து வைக்கக்கூடாது, கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி வந்து அங்கே திருவிழா நடத்தப்பட்டது. காந்தாரியம்மன் கோயில் வந்து நீங்கள் கட்டி இப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னோடனே அங்கே பட்டியலினத்தவர்கள் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினர் ஒரு பட்டியலினத்தவர்களை சேர்ந்த ஒரு 4 பேர், அங்கே பேர் பார்த்தீங்கன்னா அன்பு, அம்பிகாபதி, சக்கரை பாண்டி, சுப்பையா, இந்த 4 பேரையும் ஒரு படம் முடிச்சு அவங்க நடிகன் படம் பார்த்துட்டு அவங்க திரும்பி வர்ற வழியில இங்க ஆதிக்க சாதியினரால கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து இப்ப பாத்தீங்கன்னா தெரசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கத்துல ஒரு ஆலயம் இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு, நம்ம தெரசான்னு சொல்றோம் இல்லையா, அந்த தெரசாமல் ஆலயம் தான் அங்க பக்கத்துல இருக்கு. அங்க வந்து என்ன பிரச்சனைன்னா, அவங்க அது பட்டாளாண்டு தான். அது பட்டாளாண்டுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த ஆலயத்தை இடிச்சுட்டு புதிய ஆலயம் வந்து நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ இங்க மாடசாமி கோயில் பிரச்சனை, இந்த 30 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை பத்தி ஏன் எந்த பெரிய அளவுல நியூஸ் வந்து வர்றதே இல்லை? எனக்கு தெரிஞ்சு நான் இந்த செய்தித்தாள்லயுமே குறிஞ்சாங்குளம் பத்தின செய்தியில படிச்சதே கிடையாது. ஆமா, வந்திருக்கா? இல்லை, அது என்னன்னா, அந்த குறிஞ்சாங்குளத்தை பத்தியே மக்கள் வந்து பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த குறிஞ்சாங்குளம் பத்தி ஒரு குறும்படம் எடுத்தாரு, ஒரு அன்வர் பாலசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் எடுத்தார் ஒருத்தர், அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அந்த கொலைகள் செஞ்சாங்களே, அந்த 4 பேரையும் படுகொலை செஞ்சாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 26 பேரும் விடுவிக்கப்பட்டுட்டாங்க. அதாவது மாவட்ட நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாங்க. விடுவிக்கப்பட்டதுக்கப்புறம் மேல்முறையீடு வந்து நம்ம அரசு செய்யவே இல்லை. அப்போ மேல் பாதி பொன்பரப்பி எல்லாம் பத்தி இவ்வளவு தூரம் பேச இங்க இருக்கிற அரசுகள்லாம் ஏன் வந்து குறிஞ்சாங்குளத்தை பத்தி பேசல அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப சொன்னீங்களா, தமிழ் தேசியவாதிகள் தான் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு. இந்த தமிழ் தேசியவாதிகள் பொன்பரப்பியை பற்றியோ இல்ல நீ சொன்ன இன்னொரு இடத்த பத்தியோ, மேல்பாதி மங்கலத்தை பத்தியோ பேசுனா அவங்க வந்து தமிழ் குடிகளுக்குள்ள பிரச்சனையை வந்து அவங்க சுமூகமாக முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. அந்த இடத்தும் தமிழ் தேசியவாதிகள் மறைக்க பார்க்குறாங்க, அது ரெண்டும் தமிழ் குடிகள் தானே, தமிழர்களாக இருந்தால் அவங்க சண்டை போடுவாங்களா அப்படின்ற கேள்வியெலாம் வைப்பாங்க. உனக்கு தெரியும் நீலம் ப்ரொடக்ஷன் யாருடையதுன்னு நல்லாவே தெரியும், ப ரஞ்சித் அவர்களுடைய நீலம் ப்ரொடக்ஷன். மேல்பாதி மங்கலத்தை பற்றி அவங்க ஒரு ஆவணப்படம் வெளியிட்டிருக்காங்க.
தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த தலித் அரசியல் வரலாற்று ஆய்வாளர் ஐயா ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் மதுரையில் பேராசிரியராக பணிபுரிகிறவர். அவர் அந்த மேல்பாதிமங்கலம் குறித்த அந்த ஆவணப்படத்தில் அவர் தெளிவாக பேசுகிறாரு, இந்த கோயிலில் பறையர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது, இந்த கோயில் கட்டும் போது பறையர்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சாங்க. மேல்பாதிமங்கலத்தில் மேல்பாதிமங்கலத்துக்கு போன நீலம் ப்ரொடக்ஷன் ஏன் குறிஞ்சாங்குளத்துக்கு போகலை, பாரஞ்சத்துக்கு ஏன் குறிஞ்சாங்குளம் கண்ணுக்கு தெரியல, பாரஞ்சத்துக்கும் பாரஞ்சத்து வந்து இப்போ தான் வந்திருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் ஐயா வைகோ அவர்கள் திராவிட கருத்தியல் பேசினவர் தானே, அவர் எங்க அங்க அந்த சாதி ஒழிப்புக்கான ஏதாவது. தமிழ் தேசியவாதிகளே வந்து வைகோவே குற்றம் சாட்டுறாங்க, வைகோ அவர் தம்பி ரவிச்சந்திரன் போன்றவர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க, இது வந்து அவங்க பின்புலத்தில் இருந்த இந்த கொலைகள் நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1992 மார்ச் 17 தேதி நடந்த கொலைக்கு நிதி திரட்டி இருக்காங்க, அந்த ஆதிக்க சாதியினர் வந்து நிதி திரட்டி தான் இந்த மாதிரி கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி திரட்டி இது வந்து ஒரு பிளான்டா பண்ணது, அங்க தப்பிக்க வச்சது, அந்த கோர்ட்ல வந்து தப்பிக்க வச்சது கூட வைகோ அவர்களுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இந்த தமிழ் தேசியவாதிகள் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஊர்ல கொலைக்கு நிதி திரட்டுறதுங்க சாதாரண விஷயம், நீ நம்புறியா நம்பலையான்னு எனக்கு தெரியல. ஐயா வேலராமமூர்த்தி இருக்காரு இல்லையா, குற்ற பரம்பரை நாவல் எழுதினார் இல்லையா, அவர் வந்து நிறைய கதைகள் எழுதும் போது இவன் நம்ம சமூகத்தை வந்து கேவலப்படுத்தி எழுதுறான்னு சொல்லி தன் சொந்த சமூகமே அவரை கொல்றதுக்காக ஊருக்குள்ள வந்து வசூல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தனை வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு வந்து பணம் வசூல் பண்ணுறதுங்கிறது தென் மாவட்டங்கள்லையும் கிராமங்களையும் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, அப்போ இந்த வன்முறையில் ஏன் நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ரெண்டாவது, வைகோ அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் தமிழ் தேசியவாதிகளும் சொல்கிறாங்க. தமிழீழத்தை பற்றி அதிகமாக குரல் கொடுக்குற வைகோ அவர்கள் ஏன் இங்கே இருக்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாரு, அப்போ வந்து இலங்கையில் தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டதான் அவர் பேசுவாரா, இங்கே இருக்கிற தமிழர்கள் கொல்லப்பட்டால் அவர் பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறாங்க. இது எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஐயா திருமாவளவன் அவர்கள் அவர் எம்பியாக இருக்கார், இப்போ வைகோவும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா, இப்போ ரெண்டு பேருமே எம்பி தான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததை எனக்கு இன்னைக்காவது பேசி இதை முடிக்கணும்னு நினச்சிருக்காங்களா, திண்ணியத்தில் மலம் திணித்த போது நாங்கள் இலங்கைக்காக பேசினோம் அப்படின்னு சொல்றவர் திருமாவளவன். அதாவது வாயில வந்து மலத்தை திணித்து எங்களுக்கு வந்து வன்கொடுமை செய்யப்பட்ட போதும் கூட நாங்கள் இலங்கை அரசியலும் பேசினோம், இங்கு உள்ள அரசியலும் பேசணும், அந்த அளவுக்கு கடினமான சூழல்ல இலங்கை அரசியல பேசினவங்க நாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் குறிஞ்சாங்குளத்துல இரண்டு நிலைப்பாட்டுல இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பெஞ்சமின் அப்படின்னு ஒருத்தர், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் மற்றும் ஜெரால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தொகுதி செயலராக இருக்காங்க விசிகாவோட, இவங்க வந்து இருவரும் நேற்று வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு இந்த மாடசாமி கோயில் பிரச்சனைக்கு காரணமா. நேற்று மாடசாமி கோயிலில் வந்து ஒளிப்பெருக்கி கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பறையர் சமூக மக்களுக்கு இது எதிர்ப்பு வந்தோடனே போலீஸும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனே அங்கே இருக்கிற குறிஞ்சாங்குளத்தில் உள்ள பறையர் மக்கள்லாம் இந்த ஊரே வேண்டாம், ஒரு சாமி கும்பிட்றது கூட எங்களுக்கு வந்து உரிமை இல்லாத ஊரே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு திருவேங்கடம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே போயிட்டு அங்கே உள்ளிருப்பு போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே குறிஞ்சாங்குள மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களும் வந்து இதை எதிர்த்து கேட்கவே அவங்கள சங்கரங்கோயில் காவல் நிலையத்தில் வந்து அவங்களை வச்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்குமே திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேல்பாதி பிரச்சனைக்கு எவ்வளோ தூரம் அவர் வந்து பேசினாரோ இதுக்கு வந்து அவ்வளோ தூரம் பேசலை. ஆமாம், இப்போ இதில் விசிகாவுடைய நிலைப்பாடுங்கிறதுல வந்து இன்னும் ஒரு க்வெஸ்சனபிள் இருக்கத்தான் செய்யுது. ரெண்டாவது, இப்போ விசிகா வந்து மேல்பாதி மங்கலத்தில் பேசுகிறாங்க இல்லையா, உடனே இப்போ வழக்கறிஞர் பாலுவை வந்து பேட்டி எடுக்கிறாங்க, வழக்கறிஞர் பாலு வந்து தன்னுடைய தரப்பு விஷயத்தெல்லாம் விளக்குறார். இப்போ அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு வைகோ அவர்களை பேட்டி எடுப்பாங்களா, இந்த பிரச்சனைக்கு திருமாவளவன் வாய் திறந்து பேசுவாரா இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான ஒரு சண்டை வந்து எப்போவுமே இருக்கணும், ஒரு சர்ச்சை எப்போவுமே இருக்கணும், இருந்தால் தான் தனக்கு ஓட்டு விழும் திருமாவளவன் அதை அப்படி பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் வரத்தனை செய்யும். அந்த கேள்வி தான் வருது. நீங்க குறிஞ்சாங்குளத்துக்கு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா எங்களுடைய கூட்டணி கட்சி இல்ல இல்ல கூட போய் பேசினாரு, சாதி புத்தி அப்படின்னு பேசினாரு, இங்க வந்து அதை பேசுவாரா அதான் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதான் இப்ப நீங்க வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான பிரச்சனைனா நான் அதுல நெற்றிக்கன் திறந்துருவேன், ஆனா இங்கன்னா நான் ரெண்டு கணையும் முடிப்பேன் அப்படின்றது சரியா இருக்குமா, இருக்காது இல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ரெண்டாவது, இந்த குறிஞ்சாங்குளத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த அலைன்ஸே மதிமுக அவங்க திமுக அலைன்ஸா தான் இருக்காங்க. திமுக திராவிட மாடல் ஆட்சி, எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, மதிமுக இருக்காங்க, இவங்க மூணு பேருமே கூட்டணியில தான் இருக்காங்க, எல்லாமே ஒரே அலைன்ஸ்ல இருக்காங்க. மதிமுக எல்லாம் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அந்த ஊருக்கு போனாலே அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களை பொறுத்தளவுல இந்த ஊர்ல உள்ள இந்த கம்யூனிட்டியை பகிச்சுக்கிட்டா தமிழ்நாடு முழுக்க இந்த கம்யூனிட்டியை ஓட்ட வாங்க முடியாது, இவங்களுடைய பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ரெண்டாவது, அவங்க தான் பொலிட்டிக்கல் டாமினன்ட் கம்யூனிட்டி, தெரிஞ்ச விஷயம் தானே. வைகோத்தனுடைய கம்யூனிட்டிக்கு எதிராக என்னைக்கு போட போராட போகிறாரு திராவிடர் கழக பேச்சாளர் அருள்மொழி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, சாதி ஒழிப்பின் முதல் படியே சுயசாதி பற்றை ஒழிப்பது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐயா வைகோ அவர்களுக்கு சுயசாதி பற்றி இருக்கா இல்லையா, இந்த பிரச்சனையில் தெரியுதா இல்லையா, அப்போ அவர் சாதி ஒழிக்கிறவரா? இந்த கேள்வியெல்லாம் வரத்தானே செய்யும்.
இப்போ அட்ராசிட்டி ப்ரோன் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து ரொம்ப ஒரு ஒரு இடத்துல அதிகமாக நடக்குதுன்னா அதை அட்ராசிட்டி ப்ரோன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவாங்க. குறிஞ்சாங்களும் அந்த மாதிரியான ஒரு அட்ராசிட்டி ப்ரோன் வில்லேஜ், அப்படிப்பட்ட ஒரு அட்ராசிட்டி ப்ரோன் வில்லேஜ் உள்ள ஒரு தமிழ்நாடு எப்படி சமூக நீதிக்கான மண்ணாக இருக்குன்னு தெரில. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்டிஐ தகவல் வந்துச்சு, தமிழ்நாட்டில் 400 மேற்பட்ட கிராமங்களில் தீண்டாமை நிலவுது அப்படின்னு சொல்லி. அதில் ஒன்று தான் அந்த குறிஞ்சாங்குளமும் கூட. அதனால் அந்த சமூக நீதி அதெல்லாம் பேசுகிறவங்க தயவு செஞ்சு ஒரு தடவை குறிஞ்சாங்குளத்துக்கு போயிட்டு வாங்க. குறிஞ்சாங்குளம்ங்கிறது என்னை கேட்டால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாகிஸ்தான் மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்குது, நிறைய பேர் போக முடியலன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம் நிச்சயமா. இப்போ வந்து அங்கே என்ன பிரச்சனைனா அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தான் விடிவு காலம், ஏன்னா கோயில் கட்டக்கூடாது, அவங்க வந்து இன்னொரு கோயிலில் வந்து உங்களுடைய கோயிலுக்கு எங்களை விடுங்க அப்படின்னு கூட சொல்ல, நாங்களாம் கோயிலுக்கு வச்சுக்கிறோம் 8 புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கான கோயிலை கட்டிக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறனும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வந்துருன்னா அது பெரிய விஷயம். ஆமாம், அதை வரவேற்கிறத விட்டுட்டு நாங்கள் வந்து அதை பண்ணவே விட மாட்டோம் தடையா நிற்கிறது ஒரு நல்ல பேரா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இறந்த நாள் வரைக்கும் ஒரு இழப்பீடே இன்ன வரைக்கும் கொடுக்கப்படலை. அன்றே எஸ்சி எஸ்டி ஆக்ட்படியும் வந்து கொடுக்கப்படலை, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு இன்னும் வந்து பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. 1990 இருந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. எப்போ இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தெரில. எது எப்படியோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நிச்சயமாக பண்ணும். வருஷம் அந்த மார்ச் 17 அந்த நால்வர் கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அப்போ எப்பவுமே வந்து ஒரு சமூக பதற்றம் அந்த இடத்துல நிலவிக்கிட்டே இருக்கு. இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அதை குறிப்பா பேசுறதுனால அந்த ஊருக்கு போகும்போது அவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் அங்க நடந்துகிட்டே தான், நிறைய பேர் ஊருக்குள்ளே அனுமதிக்கப்படுறதில்ல, நிறைய பேர் ஊருக்குள்ளே அனுமதிக்கப்படுறதில்ல, நீங்க ஏன் வர்றீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணி அங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஆதிக்க சாதியினரையும் கூப்பிட்டு, பட்டியலினத்தவர்களையும் கூப்பிட்டு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கறத கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது தீர்த்து வைக்கப்பட முடியும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.